ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், TNFUSRC தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் கமிட்டியில் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸோட இருக்கிற ஃபாரஸ்ட் கார்டு 320 போஸ்ட் கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம். ஃபாரஸ்ட் கார்டு 227 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. லெவல் 5ல பே லெவல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 18200 பேசிக் பேலேருந்து 57900 பேசிக் பே வரையும் கிடைக்குது. மொத்தம் இன்ஹேண்ட் சேலரி 25000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். டிரைவிங் லைசன்ஸோட இருக்கிற ஃபாரஸ்ட் கார்டு 93 பேர் கேட்குறாங்க. இதுக்கும் லெவல் 5ல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பேசிக் பே 18200லேருந்து 57900 வரையும் கிடைக்கும். இன்ஹேண்ட் சேலரி மாசத்துக்கு 25000 கிடைக்கும். கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எத்தனை பேர் கேட்போம் அப்படின்னு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வேலைவாய்ப்புக்கான ஷார்ட் நோட்டீஸ் 30/11/2019 வந்துச்சு. டீடைல்டான நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் 4/12/2019 வந்திருக்கு. ஜனவரி 3வது வாரம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தோம்னா இந்த லிங்கை பார்க்கலாம். இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ்னு சொல்லுவோம். ஜனவரி 3வது வாரத்திலிருந்து பிப்ரவரி 1 வாரம் வரையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் மார்ச் 2020 நடக்கும். எக்ஸாம்க்கு நிறைய டைம் இருக்கு, அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். எக்ஸாம் பேட்டர்ன் ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஜெனரல் நாலேஜ் மட்டும் 2 மணி நேரம், மேக்ஸிமம் மார்க் 150 மார்க். கொஸ்டின் பேப்பர் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். தமிழ்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பர் தான் ஃபைனலா எடுத்துக்குவாங்க. குறைந்தபட்ச மதிப்பெண் ஜெனரல் கேட்டகரி 40% மேல எடுத்துக்கணும். அதர் கேட்டகரிஸ் எல்லாருமே மினிமம் 30% மேல எடுத்துக்கணும். ஏஜ் லிமிட் ஜெனரலுக்கு மினிமம் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 30 இருக்கணும். வேற எல்லா கேட்டகரிக்குமே மினிமம் 21, மேக்ஸிமம் 35. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அவங்க மிலிட்டரியில சர்வீஸ் பண்ண மொத்த சர்வீஸ் அவங்க டோட்டல் ஏஜ்ல இருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருந்தா போதும். கல்வி தகுதி ஃபாரஸ்ட் கார்டுக்கு +2 படிச்சிருக்கணும். +2 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா படிச்சிருக்கணும். கல்வி தகுதி ஃபாரஸ்ட் கார்டுக்கு +2 படிச்சிருக்கணும். +2 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி அல்லது பாட்னி இதுல ஏதாவது ஒரே ஒரு சப்ஜெக்டாவது மினிமம் படிச்சிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸோட கூடிய ஃபாரஸ்ட் கார்டுக்கும் +2 படிச்சிருக்கணும். +2 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி அல்லது பாட்னி இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். அது லைட் மோட்டார் வெஹிக்கிள் அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இருக்கணும். அது மினிமம் 3 வருஷத்துக்கு மேல ஒருத்தவங்கள்ட்ட சர்வீஸ் பண்ணதா சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஆட்டோமொபைல்ஸோட ஜெனரல் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு கண் பார்வை நல்லா இருக்கணும். ஃபாரஸ்ட் கார்டுக்கு அதிகமான போஸ்ட் கேட்டிருக்காங்க, 223 போஸ்ட். ஆனா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு 93 போஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்ல செலக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா +2 குவாலிஃபிகேஷன் மட்டும் கேட்கல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் கேட்கறாங்க. கண் பார்வை நல்லா இருக்கணும்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணா வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். +2 டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்து டிரைவிங்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணா ஃபாரஸ்ட் கார்டு விட ஈஸியா செலக்ட் ஆக முடியும். ஃபாரஸ்ட் கார்டுக்கு 223 போஸ்ட் கேட்டிருக்கனால டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க ஃபாரஸ்ட் கார்டு போஸ்ட்லேயே செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆண்கள் மினிமம் 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். பெண்கள் 3 பாலினம் 150 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருக்கணும். ஆன்லைன் எக்ஸாம்க்கு அடுத்து எண்டியூரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லப்படுற பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். 4 மணி நேரத்தில் 25 கிலோமீட்டர் ஆண்கள் நடக்கணும். பெண்கள் 4 மணி நேரத்தில் 16 கிலோமீட்டர் நடக்கணும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் போர்டு பிசிக்கல் ஃபிட்னஸையும் செக் பண்ணுவாங்க. இந்த மொத்த போஸ்ட்ல 20% ரிசர்வேஷன் +2 வரையும் தமிழ்ல படிச்சவங்களுக்கு இருக்கு. அதனால +2 வரையும் தமிழ்ல படிச்சவங்க பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்றதுல அப்ளை பண்ணணும். எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் நடக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தான். ஆன்லைன் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறவங்க 1:3 ரேஷியோல எத்தனை போஸ்ட் தேவைப்படுதோ அதுல 3 மடங்கு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுக்கடுத்து எண்டியூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷனுக்கும் படிச்சிருவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் SC ST க்கு 150 ரூபா, வேற எல்லாருக்குமே 300 ரூபா. எக்ஸாம் ஃபீஸ் ஆன்லைன்ல மட்டும் தான் பே பண்ணணும். ஜனவரி 3வது வாரம் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். சரியான இமெயில் ஐடி மொபைல் நம்பரை கொடுக்கணும். உங்க பேரு, கேட்டகரி, குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த், இமெயில், சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எதுவுமே ஒன்ஸ் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணும்போதே சரியா ஃபில்அப் பண்ணணும். லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான வீடியோ, நிறைய வீடியோ நான் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.